பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு சமூக ஆர்வலரா ஒரு காலையில் ஒரு அன்பான வேண்டுகோள். நண்பர்களே, கொரோனாவை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கொரோனா கொடியது. அரசு கூறும் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ளுங்கள். முகக்கவசம் அணியுங்கள். தனி மனித இடைவெளியை கடைபிடிங்கள். இந்த கூட்டம் கூடுற இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வேண்டுகோள் மட்டுமல்ல, இது உங்களுக்கு ஒரு அன்பான கட்டளை, அரசு கொடுக்கும் உத்தரவு. இப்போ நேற்று ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பயணிக்கிற களப்பணி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சகோதரர், அவர் நல்ல டயட்டில் இருப்பார், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவார், ஜிம்முக்கு போவார், எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. அவருக்கு வந்து 3 நாட்களாக இருமல் இருந்தது. அந்த இருமல் இருந்தது பார்த்திங்கன்னா, அவரால் மூச்சு விட முடியலை. அவருக்கு ஃபீவரோ வேறு எந்த சிம்டம்ஸ்லாம் எதுவும் இல்லை, உடம்பு வலி அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இல்லை. அவரால் மூச்சு விட முடியல. அவர் வந்து நேற்று போய் லேபில் செக் பண்ணும்போது அவர் கொரோனா பாசிட்டிவ்னு வருது. அதுதான் 3 நாட்கள் இருமல் மட்டும்தான் அவருக்கு. நைட்டு தூங்கும்போது மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறாரு. அவ்வளோதான் அவரோட சிம்டம்ஸ். அப்புறம் நேற்று வந்து எஸ்ஆர்எம் மருத்துவமனை, இங்கே காட்டாங்குளத்தூர் அருகில், பொத்தேரி காட்டாங்குளத்தூரில், காட்டாங்குளத்தூர் பொத்தேரியில் உள்ள எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இடம் இல்லை. 100% ஃபுல்லாகிடுச்சு. எந்த சீட்டும் கிடையாது, உள்ள பெட்டு கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தாம்பரம் விண்டு மிஷினில் பெட்டு இல்லை. இங்கே உள்ள தனியார் மருத்துவமனையில் பெட்டு இல்லை. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை நிரம்பி வழியுது. அங்கே வந்து மக்கள் ஏற்கனவே காலையில் லைனில் நிற்கிறாங்க. அதனால் அங்கேயும் அவருக்கு இடம் இல்லாமல், அவரோட லங்ஸ் வந்து 60% பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நேற்று குளோபல் செட்டிநாடில் இரவு கொண்டு அட்மிட் பண்ணிவிட்டு, அங்கே அட்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இமிடியேட்டாக இவருக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆகும், இமிடியேட்டாக நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, அவர் நார்மலாக இருமிக்கிட்டு மட்டும்தான் இருக்கார், இருமுறார். வேறு அவருக்கு எந்த ஒரு பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஜுரம் இல்லை, தலைவலி இல்லை, கைகால் உடம்பு வலி இல்லை, வயிறு வலியோ வேறு எந்த சிம்டம்ஸ் இல்லை. வெறும் இருமுறார். இருமல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவர் வந்து இப்போ 5 லட்சம் ரூபாய் கட்டினா தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குளோபல் செட்டிநாடு மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டார். இது எதுக்காக அந்த லைவ் கொடுக்குறேன்னா, கொரோனா இல்லை, கொரோனா அது போய், அதே மாதிரி நம்ம ஜாலியாக சுற்றலாம், அங்கே சுற்றலாம், இங்கே சுற்றலாம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. கொரோனா கொடிய நோய், அரசு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. மத்திய மாநில அரசுகள், உலக நாடுகளே இதில் திணறுது. அதுலேயும் குறிப்பாக நம்ம நாடு ரொம்ப திணறுறோம். நம்மெல்லாம் முதல் அலையில் நிறைய தப்பிச்சிட்டோம், இரண்டாவது அலையில் விலைமதிப்பற்ற பல உயிர்கள் இழந்து வருகிறோம். எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு தெரிந்த நண்பரே, அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த நண்பர் 1 வாரத்துக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிட்டாரு கொரோனாவில். 1 வாரம் ஜுரம், அப்புறம் இருமல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்குது. ஒரு சமூக ஆர்வலராக என்னோடய களப்பணியை ரொம்ப பாதுகாப்பாக நானும் பண்ணிகிட்ருக்கேன். தினசரி வரக்கூடிய ஃபோன் கால்ஸ், தினசரி வரக்கூடிய அந்த ஃபீல்டு ஒர்க்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன், கொரோனா ரொம்ப ஆபத்தானது, கொரோனா கொடியது, நோய் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது. அதனால் அரசு கூறும் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடங்க. அரசு வந்து என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அரசு நம்மகிட்ட என்ன சொல்லுதோ, சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 3 நாள் 4 நாள் அந்த பாதிக்கப்படுறதுலே நுரையீரல் வந்து, நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70% 60% பாதிக்கப்பட்டு, எனக்கு தெரிந்த என்னோடய நண்பர்கள், என்னோட களப்பணி செஞ்சுட்டு இருந்த ஃபீல்டு ஒர்க் பண்ண நல்ல தம்பிங்க 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று நடந்த சம்பவம், இப்போ குடும்பம்லாம் 5 லட்சம் ரூபா பணத்துக்காக ஓடிட்டுருக்காங்க. நண்பர்கள்ட்ட யாருக்கிட்டையாவது பணம் புரட்ட முடியுமா, நம்ம வந்து பணத்தை கட்டிடணும், நம்ம ஒரு உயிரை காப்பாற்றிடணும்னு ஓடிக்கிட்டுருக்காங்க. மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. நீங்கள் வந்து வீட்டில் இப்போ நம்ம ஜாலியாக நண்பர்களோட கிரவுண்டுக்கு போனோம், கிரிக்கெட் விளாடணும், வெளியில் போய் ஜாலியாக சுற்றுறோம், தண்ணி அடித்தோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிடுவீங்க. ஒரு விட ஒரு ஒரு நோயை வாங்கி கொண்டு கொடுத்துருவீங்க குடும்பத்துக்கு. நீங்கள் போய் நம்ம மருத்துவமனையில் போய் அசால்ட்டாக போய் படுத்துப்போம், உடம்பு சரியில்லைன்னு, அந்த குடும்பம் 5 லட்சம் 10 லட்சம்னா பணம் எங்கேருந்து போவாங்க? அந்த நோயை காப்பாற்றுறதுக்கு மருத்துவர்கள் எவ்வளோ போராடுறாங்க புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன, நம்ம மாஸ்கே போடலை, மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு இருக்கோம் வெளியில். சமூக இடைவெளிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க வெளியில், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சமூக ஆர்வலராக அந்த பதிவிடுறேன். எல்லாம் தினவட்டாக திமிரெடுத்து அலையிறோம் நம்மெல்லாம். ஒரே ஒரு நாள் நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் பணத்துக்கோ இல்லை உங்கள் உயிருக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொரோனா பாதிப்பு என்ன, அரசு என்ன சொல்லிச்சு, மத்திய மாநில அரசுகள் என்ன சொன்னாங்க, மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, முன்கணப் பணியாளர்கள் என்ன சொன்னாங்க, காவல்துறை என்ன சொல்லிச்சுன்னா அப்போ தான் தெரியும். எப்போ தெரிய வரீங்கன்னா, ஐசியூவில் போய் படுத்தால் மட்டும்தான் வலியும் வேதனையும் தெரியும். இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நேற்று இரவு அந்த தம்பியை கொண்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம். அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கார். 4 நாள் இருமல் மட்டும்தான், 5 லட்சம் ரூபா பணம் கட்ட சொல்கிறாங்க, 5 லட்சம் ரூபா அதுக்கு மேலேயும் செலவாங்கிறாங்க. நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பம், தினசரி வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற குடும்பம் என்ன பண்ண முடியும்? ஆக்சிஜன் இல்லாமல் தட்டுப்பாடுன்னு சொல்லி இந்தியாவே திணறிக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் நமக்காக உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் திமிர் எடுத்து நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் தயவு செய்து ஒரு கவனமாக இருங்க. கொரோனா கொடியது, கொரோனா நோய் உண்மை, கொரோனா கொடியது. அதுக்கான அந்த தடுப்பூசியெலாம் போட்டுக்கொள்ளுங்க. அரசு சொல்கிற
சுகாதார வழிமுறைகள் என்னென்ன இருக்கு அவ்வளோத்தையும் கடைப்பிடிங்க. தயவுசெய்து வெளியில் சுற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இழந்துடாதீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கிடக்கும், உங்கள் குடும்பம்லாம் பரிதவிக்கிறாங்க, ஓடுறாங்க, பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, ஒய்ஃபெல்லாம் பரிதவிச்சு அழுறாங்க, பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. நிறைய மருத்துவமனையில் போய் பாருங்கள், சுடுகாடுகள் நிரம்பி வழியுது. சுடுகாடில் வந்து வட மாநிலங்கள்லாம் பயங்கரமாக புதைக்கப்பட்டிருக்காங்க, எரிக்கப்பட்டிருக்காங்க. இடம் இல்லை, முட்டாள்தனமாக, அறிவு கட்டத்தனமாக, மாஸ்க் இல்லாமல் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்கலாம், சுத்தாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வலியும் வேதனையும் நீங்கள் மருத்துவமனையில் படுத்தால் மட்டும்தான் தெரியும். நேற்று ஒரு பெட்டு கிடையாது, சுற்றி உள்ள ஒரு மருத்துவமனைகளில் இடம் கிடையாது. அரசாங்கம் போராடுது, அரசு போராடுது, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, காவல்துறை போராடுறாங்க. சனி ஞாயிறு ரெண்டு லாக்டவுன்னா வீட்டில் இருங்க, குடும்பத்தோடு இருங்க. அது இதெல்லாம் ஒரு வேதனையாக சொல்கிறேன். நானும் ஒரு முன்கள பணியாளராக நின்று எங்கள் உயிர்கள்லாம் பணையை வச்சு தான் நாங்கள் நிற்கிறோம், உங்களெல்லாம் காப்பாற்றணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நிறைய நம்புகிறாங்க. எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது தெரியுங்களா, எவ்வளோ பேர் லைவ் எங்களை கேட்குறாங்க தெரியுங்களா, எங்கள் குடும்பம் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து பாதுகாப்பாருங்க, உங்களுடைய விலைமதிப்பற்ற உயிர்களை கவனமாக பார்த்துக்கோங்க. தயவுசெய்து நண்பர்களே, அரசு சொல்கிறது எல்லாமே கேளுங்கள், மருத்துவர்கள் சொல்கிறத கேளுங்கள், கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருப்போம். இந்த கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து நம்ம எல்லாரையுமே பாதுகாப்போம், நம்மளும் பாதுகாப்போம். நன்றி. நான் உங்கள் முருகன், மறைமலை நகர்.